விஷால் இப்போ நடிகர் சங்கத்தில் செயலாளராக இருக்கிறார். நடிகர் சங்கத்திலேயே சுமார் 40 வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் பல விஷயங்கள் நிறைவேற்றப்படணும், நிறைவேற்றப்பட வேண்டிய அந்த முயற்சியில் தான் இருக்காங்களே தவிர இன்னும் நிறைவேற்றலை. அதனால் 150 கோடி ரூபா வசூல் பண்ணுற அளவுக்கு அஜித்து விஜய்லேருந்து எல்லா நடிகர்களும் வந்து மேடையில் ஏறி டான்ஸ் ஆடி எல்லாம் பண்ணினா கூட ஒரு ஷோவில் பண்ண முடியாது. கிருஷ்ணன் அணி ராதாகிருஷ்ணன் அணி என்ன சொன்னாங்க, ஏற்கனவே எங்களெல்லாம் செயல்பட விடலை, தானு சிவா இவங்கெல்லாம் செயல்பட விடலை, இதெல்லாம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு பார்த்தா ஒரே இது இந்த அணியும் அந்த அணியும் ஒன்று சேருதுன்னு சொல்லி நேற்றுக்கு ஒன்று சேர்ந்து ஒரே குட்டையை குழப்பிட்டாங்க. நடிகர் சங்கத்தில் ரொம்ப யார் போனாலும் எப்போவுமே சந்திக்கக்கூடியவர் பாலமுருகன்கிற ஒரு ஜென்ரல் மேனேஜர், அவர் ஒருத்தர் தான் இருக்கார், இருந்தாலும் அவர் ஜென்ரல் மேனேஜராக இருக்காருங்க. அவன் குறைச்சலாக பணம் வாங்குறானே பஸ்ஸில் வராங்கிறானே அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவர்களை எல்லாம் கொஞ்சம் அசிங்கப்படுத்துகிறதோ இரு என்ன இப்போ அப்படின்லாம் பேசுகிறதோ அவ்வளோ நல்லதில்லை. ராதா ரவி மேலே என்ன கம்ப்ளைண்ட்லாம் சொன்னமோ அந்த கம்ப்ளைண்ட் இங்கே வரக்கூடாது என்பதில் நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். பாடல் இசையுடன் சம்பந்தப்பட்ட நடிகர்களும் பாடகர்களும் இளம் பாடகர்களும் எல்லாம் 30-32 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களும் தான் சம்மந்தப்பட்டிருக்காங்க. அதாவது அடுத்த தலைமுறை எவ்வளவு மோசமான சீரழிவை சந்தித்து கொண்டிருக்கிறது என்பதற்கு இது ஒரு உதாரணமான ஒரு தலை தளபதி. அவங்கள பற்றி இது மாதிரி ஏதாவது வருதா? ஏன் அவங்க இல்லையா அவ்வளோ சிறப்பாக இல்லையா? நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நடிகர்கள்ட்டேருந்து கற்றுக்கணும். ஆனால் சில சமயம் தலையில் அகந்த ஏறும்போது நம்மளை யார் என்ன நினைக்க முடியும் ஏறும்போது தான் இந்த மாதிரி அசிங்கங்கள் நடைபெறுகிறது. தயாரிப்பாளர் சங்க தேர்தலில் நான் வந்து இப்போது எந்த அணியும் இன்னும் சேர்ந்து இந்த அணிக்கு தான் என் ஓட்டு அப்படின்லாம் நான் இன்னும் தீர்மானிக்கவில்லை. இப்போ நான் சொன்னால் தயாரிப்பாளர் சங்கத்தில் ஓட்டு போடுறதுக்கு ஒரு 50-60 தயாரிப்பாளர்கள் ரெடியாக இருக்காங்க. காரணம் என்னன்னு சொன்னால் நான் ஒரு நியாயத்தை சொல்லுவேங்கிற நம்பிக்கையில் இருக்காங்க. அதனால் வந்து இதில் எந்த டீமும் முழுசாக வெற்றி பெறாது, அதான் உண்மை. எந்த அணியும் முழுசாக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பே கிடையாது. விஷால் அணி வரக்கூடாது என்பதில் தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா அணியும் ரொம்ப தெளிவாக இருக்கிறது. அதில் நானும் அதில் ஆரம்பத்துலேருந்து எனக்கு ஒரு இது, காரணம் என்னன்னு சொன்னால் விஷால் இப்போ நடிகர் சங்கத்தில் செயலாளராக இருக்கிறார். நடிகர் சங்கத்திலேயே சுமார் 40 வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் பல விஷயங்கள் நிறைவேற்றப்படணும், நிறைவேற்றப்பட வேண்டிய அந்த முயற்சியில் தான் இருக்காங்களே தவிர இன்னும் நிறைவேற்றலை. இருக்காங்களேன்னு கூட சொல்ல மாட்டோம், இருக்கோம் அப்படி தான் சொல்லணும். ஏன்னா நான் தான் ட்ரஸ்டி, இன்னும் அந்த பில்டிங்க்கு அப்ரூவல் கிடைக்கல. அப்ரூவல் கிடைக்கலைன்னா அப்ளை பண்ணியிருக்கோம், இதுக்கப்புறம் தான் அப்ரூவல் கிடைக்கணும். இதுக்கு அந்த அப்ரூவல் கிடைத்து அந்த சிஎம்டி அப்ரூவல் கிடைச்ச பிறகு தான் முதல் செங்கலே எடுத்து வைக்க முடியும். அது 26 கோடி ரூபா பட்ஜெட்டு. இப்போதைக்கு நம்மக்கிட்ட 7 அல்லது 8 கோடி ரூபா தான் இருக்குது. அதனால் நான் இப்போவே நாங்கள் வந்து சவுகார் ஜானகி சரோஜா தேவி அந்த ஆர்டிஸ்ட்லேருந்து இந்த ஸ்ரீசேகர் வரைக்கும் 150-200 ஆர்டிஸ்ட் ரஜினி கமல் எல்லோரும் வந்து கிரிக்கெட் மேட்ச் நடத்தி டெலிவிஷனில் தொடர்ந்து ஒரு 10 நாளைக்கு நிகழ்ச்சிகள்லாம் பண்ணி கூட 12 கோடி ரூபா தான் எங்களால் திரட்ட முடிஞ்சுது. எல்லாம் செலவெல்லாம் போக 7 கோடியோ 8 கோடியோ இருக்குது. இப்போது 26 கோடி ரூபான்னு நம்ம பட்ஜெட்டு 1.5 வருஷம் முன்னாடி போட்டிருக்கோம். அதை செங்கலில் வச்ச பிறகு கட்ட ஆரம்பிக்கும்போது அது 26 கோடி ரூபாலேயே நிற்குமா இல்லை 36 கோடி ரூபா ஆகுமான்னு நமக்கு தெரியாது. இதுக்கப்புறம் டெண்டர்லாம் விடணும், அந்த டெண்டர்கள்லாம் விட்டு அது சரியான நபர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு சரியான மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்கி அதற்கு முன்னாடி விஷாலும் கார்த்தியும் சேர்ந்து ஒரு படம் நடித்து அந்த படத்துடைய லாபத்தை கொடுக்குறேன்ருக்காங்க. அது எவ்வளோ 30-40 crores வந்துருச்சுன்னு சொன்னால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது எவ்வளோ வரும்னு தெரியல, அது அந்த படம் வரணும். அதுக்கு நடுவில் இளையராஜாவை வைத்து 100 கோடி ரூபாய் சம்பாதிப்பேன்னு ஒரு இது கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரியல, சமீபத்தில் இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி அமெரிக்காவில் கூட நடந்தது, எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் தான் பண்ணினார். அந்த நிகழ்ச்சியிலேயே ஒரு 6 கோடி ரூபா நஷ்டம் அமெரிக்காலேயே. எதுக்காக சொல்கிறேன்னு சொன்னால் இன்றைக்கி வந்து இசை நிகழ்ச்சி என்பது வேறு ஜானரில் போயிட்டுருக்கு. அதை வந்து இளையராஜா என்பவர் மிகப்பெரிய மியூசிக் டைரக்டர், மாமேதை, அதெல்லாம் வேறு விஷயம்.
ஆனால் இன்றைக்கு யாருக்கு வியாபாரம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது 100 கோடி ரூபாய் ஒரு இடத்துல நாம் கலெக்ட் பண்ணணும்னு சொன்னால் செலவெல்லாம் போக அந்த 100 கோடி ரூபாய் கையில் வரணும்னா 150 கோடி ரூபாய் கைக்கு வந்தால் தான் 100 கோடி ரூபாய் நிற்கும். அதனால் 150 கோடி ரூபாய் வசூல் பண்ணுற அளவுக்கு அஜித்து விஜயிலேருந்து எல்லா நடிகர்களும் வந்து மேடையில் ஏறி டான்ஸ் ஆடி எல்லாம் பண்ணினா கூட ஒரு ஷோவில் பண்ண முடியாது. இது இது தொடர்ந்து ஒரு உலகம் முழுக்க எல்லா நாடுகள்லேயும் போய் ஒரு 30 ஷோ வரைக்கும் போய் பண்ணினா வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கலாம். ஆனால் இதெல்லாம் உடனடியாக நடக்குமா நடக்காதான்லாம் நமக்கு தெரியாது. ஏதோ வர விஜயகாந்த் இருந்தபோது டக்குன்னு சிங்கப்பூரில் போனோம், ஒரு ஸ்டார் நைட் பண்ணோம், அப்படியே ஒரு பண்ணிட்டோம், அந்த கடனை அடைச்சிட்டோம். இதுலேயும் கடன்கிறது இப்போ கடன் இல்லை, அந்த முன்னாடி சத்யம் சினிமாஸ் கொடுத்த 2 கோடி ரூபாய் இருந்தது, அந்த 2 கோடி ரூபாயை ஒரு மாதத்தில் இந்த கிரிக்கெட் மேட்ச் வந்தோன்னா அந்த பணத்தை அடைச்சிட்டு பேலன்ஸ் பணம் நமக்கு இருக்குது. அதனால் சின்ன அமௌண்ட்டுங்கிறது வேறு விஷயம். மிகப்பெரிய இதில் வந்து மக்கள்கிட்டயே ஒரு பெரிய வரவேற்பு இருக்காது. சினிமாக்காரங்கிட்ட இல்லாத பணமாக என்னத்துக்கு எங்ககிட்ட வந்து காசு கேட்குற அப்படின்னு கூட சொல்லுவாங்க. தவறும் வந்து எப்போதுமே முதல்ல இருந்த அனுதாபம் தொடர்ச்சியாக இருக்குமான்னு தெரியாது. நம்ம வந்து நாங்கள் பதவிக்கு வந்து கிட்டத்தட்ட ஆயிடுச்சு, 1.5 வருஷம் ஆயிடுச்சு. 2015 செப்டம்பரில் வந்தோம். 2015 செப்டம்பர் முடிஞ்சு 17 வந்துருச்சு. இப்போ 18 ஜூனில் எலெக்ஷன், அடுத்த தேர்தல், அதுக்குள்ளே இப்போ கட்டணம் எவ்வளோ நிறைய பல விஷயங்கள்லாம் இருக்குது. அதில் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழலில் வந்து பல நடிகர்களால் தான் தயாரிப்பு செலவே ஏறுதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய காலகட்டத்தில் நான் தயாரிப்பாளர்களை வாழ வைப்பேங்கிறது தான் கொஞ்சம் காமெடியான ஒரு விஷயம். தவிர வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குது. அங்கே கௌதம் வாசுதேவனுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது, இவர் மிஸ்கினுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் பிரச்சனை இருக்குது. பிரச்சனை இருக்கிறவங்க எல்லோரும் சேர்ந்து மற்றவங்க பிரச்சனையை தீர்க்க வரேங்கிறது கொஞ்சம் சரியில்லாத விஷயமாக தெரியல. இணையதளத்தில் சுசி லீக்ஸ் மாதிரி வந்தது மிக அவமானகரமான ஒரு விஷயம். இந்த காலத்து இளைஞர்கள், இளைய நடிகர்கள் இதில் குறிப்பாக இதில் ரொம்ப அதிகமாக சம்பந்தப்பட்டது பாடல் இசையுடன் சம்பந்தப்பட்ட நடிகர்களும் பாடகர்களும் இளம் பாடகர்களும் எல்லாம் 30-32 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களும் தான் சம்மந்தப்பட்டிருக்காங்க. அதாவது அடுத்த தலைமுறை எவ்வளவு மோசமான சீரழிவை சந்தித்து கொண்டிருக்கிறது என்பதற்கு இது ஒரு உதாரணமான ஒரு விஷயம். எல்லா காலகட்டத்திலையுமே இந்த அடல்ட்ரி என்பது ஒரு ஒவ்வாத நட்பு என்பதெல்லாம் எந்த காலத்துலையும் இருந்துக்கு, பல ஆண்டு காலமே இருந்துகிட்ருக்கு. அப்போது அந்த காலத்தில் இந்து நேசன்னு ஒரு பத்திரிகை வரும், அந்த பத்திரிகையில் கூட சில நடிகர்களை பற்றி எழுதினான்ட்டு அது வந்து கொலை வழக்காக மாறி போய் அதில் தான் லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்குன்னு ரொம்ப ஃபேமஸாக போச்சு. அப்படிலாம் இருக்குது. இன்றைக்கி வந்து ஒரு தகாத செயலை, ஒரு தவறான செயலை செய்யும் பொழுது அதை ஒரு ஆவணப்படுத்துகிற மாதிரி செல்ஃபி எடுத்துக்கிறது, அதை அடுத்தவனை விட்டு எடுக்க வைக்கிறது, இது வந்து சுயநினைவோடு இருக்கும்போது பண்ண முடியாது. சுயநினைவை தாண்டி கஞ்சா அப்படின் அப்படி போன்ற போதைப் பொருட்களை பயன்படுத்தும் போது தான் இந்த மாதிரியான ஒரு பர்வர்டட் புத்தி வரும். அது என்ன ஆகுது, எல்லாருமே வந்து ஒரே மாதிரியான நட்பு ரீதியில் எல்லா சம்பியும் இருக்க மாட்டாங்க. இவங்க கூடுறதே ஒரு நோக்கத்துக்கு கூடுறாங்க, அந்த நோக்கத்தை தாண்டி வெற்றி தோல்வி இருக்கும், வேறு வேறு டிஃப்ரெண்ட் இதில் இருப்பாங்க, அதுக்குள்ளே போட்டி போகாமல் இருக்கும். அப்போ சிரிச்சுக்கிட்டே எப்படி ஒருத்தனை ஒழிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணிடலாம். இப்போ எல்லாருமே பொதுவாக சொல்கிற ஒரு விஷயம், மார்ஃபிங் பண்ணிட்டாங்க, என் தலையை மாற்றிட்டாங்க, இது வந்து கிராஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் இதுக்கு சின்ன 5 வயசு குழந்தை கூட சொல்லுது, இல்லை இல்லை இது ஒரிஜினலாக இருக்குது, அதனால் வந்து கிராஃபிக்ஸ் பண்ணும்போது சரியாக கிராஃபிக்ஸ் பண்ணாத விட்டாங்களான்னு தெரியல. ஆனால் இதெல்லாம் அசிங்கம். நான் என்ன சொல்கிறேன், திரைப்பட கலைஞர்களை தெய்வத்துக்கு சமமாக மதிக்கக்கூடிய எத்தனையோ ரசிகர்கள் இருக்காங்க. அந்த ரசிகர்களை நம்ம வந்து இந்த மாதிரி சில நடத்தையினால் கேவலப்படுத்தக்கூடாது. இது எதற்காக நான் சொல்கிறேன்னு சொன்னால், ஒரு சின்ன உதாரணம் சொல்ல ஆசைப்பட்றேன். ஒரு தடவை எம்ஜிஆர் முதலமைச்சரான பிறகு காரில் போயிட்டுருக்கார், அம்பாசிடர் கார், காரில் வந்து கருப்பு பேப்பர் ஒட்டியிருக்கு. எம்ஜிஆருக்கு வெளியில் வரிசையாக நிற்கிற மக்களை தெரியுது, வெளியில் இருக்கிற மக்களுக்கு எம்ஜிஆரை பார்க்க முடியாது. அப்போ அவருக்கு அந்த டஸ்ட்டு அலர்ஜி அதெல்லாம் இருக்குது. எல்லா மக்களும் கும்பிட்றாங்க, இப்படி கும்பிட்றாங்க காருக்குள்ளேருந்து எம்ஜிஆர் கும்பிட்டுக்கிட்டே வர்றாரு.
அப்போ எம்ஜிஆர் பக்கத்தில் இருந்தவர் கேட்டார், என்ன தலைவரை அவங்க கும்பிட்றது நமக்கு தெரியுது, ஆனால் நீங்கள் கும்பிட்றது அவங்களுக்கு தெரியாது, ஏன் சும்மா கும்பிட்டுட்டு இருக்கீங்கன்னுறான். இல்லை, என்னை இவ்வளோ தூரம் வசத்தினதுக்கு அவங்க தான் காரணம். அதுக்கு அவர் எம்ஜிஆர் சொன்னாராம், நான் இவ்வளோ தூரம் வளர்ந்து இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன்னா அதுக்கு அவங்க தான் காரணம், அதுக்கு பதில் மரியாதையாக தான் நான் அவங்கள கும்பிட்றேன். அவங்க பார்க்குறாங்க பார்க்கல, அது இல்லை, நான் என் மரியாதையை நான் அவங்களுக்கு கொடுக்கணும்னாராம். அதுதான் உண்மையான மனுஷனுக்கு அடையாளம். அப்படிப்பட்டவர்களும் இருந்திருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், தவறு பண்ணுறது மனுஷ மனசு இயல்பு. ஆனால் இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு, பப்பு வாசலில் சண்டை போடுறாங்க, இங்கே வாந்தி எடுக்கிறாங்க, அங்கே ரோட்டில் புரண்டு படுக்கிறாங்க, இங்கே சட்டை பிடிச்சி வைத்தாங்கன்னா அது அசிங்கம். ஏன்னா சினிமா ஹீரோக்கள் எல்லாரையுமே ஒன்றை மாதிரி ஹீரோவாக நான் வரணும், என் தலைவன் மாதிரி நான் வரணும் அப்படின்லாம் நினைக்கிறவங்களுக்கு காலகட்டத்தில் அந்த தலைமை பண்பில் இருக்கிறவங்க அசிங்கப்படும். இப்போ எவ்வளோ உதாரணம் எடுத்துக்கலாம், ஏன் சிவகுமார் இருந்தார் அவரை பற்றி ஏதாவது வந்துதா, ஜெய்சங்கர் இருந்தார் அவளை பற்றி ஏதாவது வந்துதா, ஏன் இன்றைக்கி தலை தளபதி அவங்கள பற்றி இது மாதிரி ஏதாவது வருதா, ஏன் அவங்க இல்லையா, அவ்வளோ சிறப்பாக இல்லையா? நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நடிகர்கள்கிட்டேருந்து கற்றுக்கணும். ஆனால் சில சமயம் தலையில் அகந்தை ஏறும்போது, நம்மளை யார் என்ன நினைக்க முடியும் ஏறும்போது தான் இந்த மாதிரி அசிங்கங்கள் நடைபெறுகிறது. இது யாராக இருந்தாலும் அவங்களுக்கும் பெற்றவங்க இருக்காங்க, அவங்க மனசெல்லாம் எவ்வளோ கஷ்டப்படும் அப்படின்னு அவங்க யோசித்து பார்த்தாங்கன்னா பண்ண மாட்டாங்க. அதாவது என்ன ஒரு தடவை கேட்டாங்க, எய்ட்ஸை தடுக்க என்ன பண்ணணும், நாங்கள் ஒன்றும் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு. அதே தான் இவங்களுக்கும், அட்லீஸ்ட் இது மாதிரி பண்ணுற அசிங்கம் பண்ணும்போது செல்ஃபோனையாவது எடுத்துன்னு போகாமல் இருங்க, இல்லை இந்த இடத்துல செல்ஃபோன் தடை செய்யப்பட்டதுன்னா வச்சுக்கோங்க. ஆனால் இப்போ தெரிஞ்சு போச்சு யார் யார் எங்கே மீட் பண்ணுறாங்க என்னன்னு. கமிஷனர் ஆஃபீஸ்லேயே ஒரு மீட்டிங் போட்டாங்க சமீபத்தில், இவங்களை எப்படி பிடிக்கிறது அப்படின்ட்டுன்னு கேள்விப்பட்டேன். அது தெரியல, அது உண்மையாக பொய்யான்னு தெரியல, இருக்கட்டும் அது பார்ப்போம். தயாரிப்பாளர் சங்கத்தில் தயாரிப்பாளர்கள் மட்டும் இருக்கிறது சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும். நான் கூட இல்லை, அதுவும் குறிப்பாக தலைமை பதவிக்கு வரவங்கள சொல்கிறேன். கமிட்டி மெம்பரெல்லாம் இருக்கலாம், கமிட்டிக்கு வந்தால் வரலாம், வராட்டாக போகலாம். இப்போ நடிகர் சங்கத்தில் கூட கமிட்டி மெம்பர் நிறைய பேர் இருக்காங்க, எல்லாருமே எல்லா மீட்டிங்க்கும் வராங்கன்னு சொல்ல முடியாது. பணம் வாங்குகிற இப்போ சில நடிகர்கள் ஷூட்டிங்கே ஒழுங்காக வரதில்லை, அப்படிப்பட்ட சில நடிகர்கள்லாம் இப்போது இதில் நிற்கிறாங்க, அவங்க எப்படி வருவாங்க? தவறு வந்து இளையராஜா கேட்டாரா, என்னை யாராவது நீங்கள் காப்பாற்றுங்க நிகழ்ச்சி நடத்தின்னு. இளையராஜா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கார். இளையராஜா எஸ்பிபிக்கு இந்த நோட்டீஸ் அனுப்பிச்சது தப்புங்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. இளையராஜா ஒரு காப்புரிமை பெற்ற ஒரு விஷயம் வச்சுருக்காரு. அந்த காப்புரிமை பெறாத ஒரு நிகழ்ச்சி பண்ணும்போது இளையராஜா சார்பில் அந்த நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. அது என்ன ஆயிடுச்சு, மிக நெருங்கிய நண்பர்களாக இருக்கிறதுனால அந்த நோட்டீஸ் போன விதம் அவங்களுக்கு கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. அதை உடனே எஸ்பிபி ரொம்ப கிளியராக சொல்லிட்டார், பாக்கி இவர் இது இல்லாத பாக்கி 38,000 பாட்டு நான் பாடிட்டு போகிறேன். எந்த ஒரு கட்சிக்காருமே ஒருத்தர் பாடுறாருன்னா மெயின் சிங்கர், அவருக்கு 15 பாட்டு இருந்தால் போகிறோம், மிக அதிகபட்சம் சொல்கிறேன். அதனால் எஸ்பிபிக்கு எந்த பிரச்சனையுமே, கேவி மகாதேவன்லேருந்து ஜி ராமநாதன் பாட்டெல்லாம் கூட என் மனைவியுடைய தாத்தா ஜி ராமநாதன் எல்லாருடைய பாட்டையும் பாட முடியும். ஆனால் காப்பிரைட்டுக்காக அந்த ரைட்ஸை கேட்டது தப்புன்னு சொல்கிறதெல்லாம் சரியான வாதம். இளையராஜாவுக்கு பணம் இல்லையா அப்படின்னு யார் கேட்குறது? நம்ம பணத்தை கொடுத்துருவோமா? இளையராஜாவோட ஜாஸ்தி பணம் இருக்கிறவங்க நேரம் கொண்டு போய் இளையராஜாட்ட பணம் கொடுப்போமா? அதெல்லாம் தப்பு. யார் வேணால் அடுத்தவங்களுக்கு நீதிபதியாக இருக்கலாம், நமக்கு வரும்போது தான் அதோட தெரியும். அதனால் இப்போ யாராவது வீட்டில் பாடுறாங்க, குளிக்கும்போது பாடுறாங்க, இளையராஜா என்ன வாயை பொத்திட்டாரா, இல்லை நீ பாடுற பாதி பாட்டு பண்ணனு காசு கொடுனாரா? விக்ரமாயத்தன் கதையில் வரும், என் கனவில் நீ வந்து நீ பணம் கொடுன்னு கேட்பாங்க, அது மாதிரிலாம் நடக்காது. அப்படிலாம் சொல்லவே இல்லை. தவிர வந்து நாளைக்கு இளையராஜாவே கச்சேரி பண்ணி அவருடைய பாட்டுக்கு இசையமையில் போட்டால் கூட அந்த பாடலாசிரியருடைய அனுமதியும் அவர் வாங்கணும், அந்த தயாரிப்பாளர் அனுமதியும் வாங்கணும், இளையராஜாவுக்கும் அந்த சட்டம் பொருந்தும். அதனால் எதா நமக்கு என்ன பிரச்சனைனா, நம்ம ரெடியாக இருக்கோம், கையில் சொம்போட பஞ்சாயத்துக்கு எப்போ கிளம்பலாங்கிற மாதிரியே ரெடியாக இருக்கோமா, ஊரில் எதாவது பிரச்சனைனா டப்பு டப்புன்னு உடனே தட்டி விட்டுட்டு இருக்கோம். இது இளையராஜாவுக்கும் எஸ்பிபிக்கும் உள்ள பிரச்சனை. ஜனங்கள் யாரும் பாடக்கூடாதுன்னு யாரும் சொல்லலையே, அப்புறம் என்ன திருட்டு டிவிடி, திருட்டு விசிடி, திருட்டு பாட்டு, திருட்டு டவுன்லோடு, எல்லாத்தையும் நாம் வந்து பெருமையாக அனுபவிக்கிறவங்க நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில். அடுத்தவன் சொத்தை ஆட்டைய போகிறதுல என்ன பெருமை இருக்குது? ஏன் காசு கொடுத்து படம் பா, சினிமா டிக்கெட் விலை ஜாஸ்தியாக, நான் சினிமா பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு போங்க, ஆட்டோமேட்டிக்காக விலையை குறைச்சிட்டு போகிறாங்க.
முதல் நாள் போய் அப்படியே அடுத்தவன் தலைமையில் ஏறியாவது ஓடி 1500 இருந்தால் கூட இல்லை பாப்கார்ன் விலை 1000 இருந்தால் கூட வாங்கி படத்தை பார்க்குறேன்னா மூணாம் நாள் பார்த்தா என்ன கிளைமேக்ஸ் மாறிட்டு போதா இல்லை மூணாம் நாள் வேறு ஹீரோவை போட்டுற போகிறாங்களா? எதுக்காக? அது ஒரு பொழுதுபோக்கு சினிமா. அந்த பொழுதுபோக்குக்கு உண்டான மரியாதையை மட்டும் கொடுத்தா அந்த பொழுதுபோக்கு உங்களை வந்து அதிகாரம் பண்ணாது. நீங்கள் எல்லாத்தையும் தலையில் தூக்கி வச்சுட்டு கொண்டாடினீங்கன்னா தலைக்கிட்ட இந்த கால் வந்து இந்த மூஞ்சில் அடிக்கத்தான் செய்யும். என்ன பண்ண முடியும்? இது வந்து நாம் மக்கள் தெளிவாக இருக்க வேண்டும். அந்த அதுதான் நான் சொல்லிக்க ஆசைப்பட்றேன். இந்த மாதிரியாக இந்த தேர்தல் நேரத்தில் நடிகர்களுக்கு நிற்கக்கூடிய அணிக்கு ஓட்டு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம். ஆனால் அதே சமயம் அடுத்த இதில் வந்து இன்னொரு அணி கேஆர் தலைமையில் ஒரு அணி நிற்கிறாங்க. அது ஒரு கேஆர் எஸ்ஏ சந்திரசேகரன் அது ஒரு அணி எக்ஸ்பீரியன்ஸ்டு குரூப் நிற்கிறாங்க. அதற்கு அடுத்த அணி வந்து ராதாகிருஷ்ணன் அணி. ராதாகிருஷ்ணன் அணி என்ன சொன்னாங்க, இது ஏற்கனவே எங்களெல்லாம் செயல்பட விடலை, தானு சிவா இவங்கள்லாம் செயல்பட விடலை, இதெல்லாம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு திடீர்னு பார்த்தா ஒரே இது இந்த அணியும் அந்த அணியும் ஒன்று சேருதுன்னு சொல்லி நேற்றுக்கு ஒன்று சேர்ந்து ஒரே குட்டையை குழப்பிட்டாங்க. இதனால் என்ன ஆயிடுச்சு, அந்த அணி மேலே இருக்கிற நம்பிக்கையே போயிடுச்சு. திருப்பியும் யார் எதிர்க்கிறாங்களோ அவங்களோடைய ஒன்று போயிருந்து நிற்கிறாங்களே அப்படின்னு. போன தடவை வந்து பாலிமார் டிவி இந்த நிகழ்ச்சியெல்லாம் இனிமேல் எடுக்க வரக்கூடாது தமிழ் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில்லன்னு சிவா சொன்னார். என்ன காரணம் அப்படின்னும்போது, இந்த விஜய் படத்தை ஃபஸ்ட்டு டேயில் போய் திருட்டு இது யாராவது இவ்வளோ பெரிய கேமராவை தோளில் வச்சுக்கிட்டு திருட்டு டிவிடி ரசிகர்களுக்கு முன்னாடி போய் எடுப்பாங்களா? குழந்தைக்கு கூட தெரியும் இது ஏதோ திட்டமிட்ட பொய் குற்றச்சாட்டுன்னு சொல்லி. சரி சொல்லிட்டாங்க பொய் குற்றச்சாட்டு, சரி அப்போ அவங்கக்கிட்ட இருக்கிற ஆர்டிஸ்ட்டை வாங்கி அந்த படத்தை எடுத்துட்டால் நேராக அவங்கள ஜெயிலேயே போட்டிருக்கலாமே, அதுவும் கிடைக்கல. ஆனால் வந்து பாலிமா டிவி வெளில போ, பாலிமா டிவி வரக்கூடாது, என்னத்துக்கு இது என்ன, இது என்ன வெட்டி அதிகாரம்? அப்போ யாரோ சொல்லி கொடுத்ததை நாம் வந்து இங்கே வியாதிகாரம் வாந்தி எடுத்த மாதிரி கக்கறாங்கன்னு சொன்னால் அது இப்போ தொடர்ந்து தானே செய்யணும். இப்போது சிவாவும் நிற்கலை, தானுவும் நிற்கலை, ஆனால் அவர்கள் ஆசியுடன் நிற்கிற ராதாகிருஷ்ண அணிக்கு இதே பிரச்சனை தானே வரும். நான் என்ன சொல்கிறேன், சுமார் 1200 பேர் ஓட்டு போடுறாங்க, அதில் 200 பேர் வரைக்கும் தான் பெரிய ப்ரொடியூசர்ஸ், பாக்கி 800 பேர் 900 பேர் சின்ன ப்ரொடியூசர். அந்த சின்ன ப்ரொடியூசர்ஸுக்கு நன்மை செய்கிறவங்க யாராக இருந்தாலும் கிடைக்கும். அதனால் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு அணியிலையும் யார் சிறப்பாக செயல்படுவாங்களோ, யார் நம்பிக்கைக்கு உரியவர்களோ, அவர்களையெல்லாம் ஓட்டு போடுறவங்க செலக்ட் பண்ணி அவங்க ஒரு அணியாக்கி அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். பாஜகவுக்கு ஆதரவு கொடுப்பாரு, இப்போ தான் டைட்டில் ஓடுது, ட்ரெய்லர் ஓடுது, மெயின் சீனை பாருங்கன்னு நேற்றுக்கு கங்கையமரன் சொல்லிட்டு இருந்தார். அதுக்குள்ளே இன்றைக்கி ரஜினி நான் என்ன ஆதரவு யாருக்கும் இல்லை அப்படின்ட்டார். ரஜினி அவர் லைஃப்பில் ரொம்ப தெளிவாக இருக்கார். எனக்கு ரஜினியை சென்னைக்கு வந்து முத முதல்ல அவர் வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணி ரேடியோவில் போட்டவன் நான் தான், அபூர்வ ராகங்கள் டயத்தில். அதுலேருந்து எனக்கு ரஜினியை பழக்கம். அதாவது அவர் தன் வாழ்வு எப்படி இருக்கணுங்கிறது அவர் தெளிவாக இருக்கிறார். ஆனால் ரஜினியை வந்து நம்ம ஒரு ஹீமேன் மாதிரி, ஃபேன்டம் மாதிரி, ஸ்பைடர் மேன் மாதிரி நம்ம இழுத்த இழுப்புக்கெல்லாம் அவர் வருவார்னு யாராவது நினச்சா அவங்க ஏமாந்து தான் போவாங்க. ரஜினி அரசியலுக்கு வந்தால் நல்லா இருக்கும், அவ்வளோதான். ஆனால் வரணுமா வேண்டாமான்னு அவர் தான் தீர்மானிக்கணும். அவர் எல்லாருக்கும் நண்பனாக இருக்கணும்னு ஆசைப்பட்றவங்களுக்கே சில முடிவெடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். ரஜினி அவர்களை பொறுத்த வரைக்கும் கலைஞருக்கும் நண்பர், ஜெயலலிதாவுக்கும் நண்பர், அதே சமயத்தில் மோடி அவர்களுக்கும் நண்பர், அத்வானி அவர்களையும் தெரியும், எல்லாம் அவருக்கு தெரியாது, பா சிதம்பரம் அவருக்கும் நல்ல நண்பர், அப்படி எல்லாருக்கும் நண்பராக இருக்கிறவர் அரசியலில் எதிரெதிர் அப்படியே துரோகிகளாகவும் தீய சக்திகளாகவும் வர்ணிக்கப்படுறவர் ஏதாவது ஒரு பக்கம் சேர்ந்தால் அவருக்கு தேவையில்லாத ஒரு பிரச்சனை வருமோன்னு ஃபீல் பண்ணுறார். ஸோ அவர் இப்போது அமெரிக்காவுக்கு போயிட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு பிறகு அவர் லைஃப்பை பீஸ்ஃபுல்லாக வச்சுருக்காரு. எனக்கு தெரிந்த வரைக்கும் ரஜினி அரசியலுக்கு வராரோ இல்லையோ அவர் நல்ல தேக ஆரோக்கியத்துடன் மன நிம்மதியுடன் சந்தோஷமாக இருக்கணும். அதுதான் என்னுடைய நண்பர்கள் முறையில் நான் ஆசைப்படுறேன். நடிகர் சங்கத்தை பற்றி நான் பொது வெளியில் இப்போ நான் பேச மாட்டேன். காரணம் என்னன்னு சொன்னால் இது ஒரு அமைப்பு ரீதியாக இருக்குது. நடிகர் சங்கத்தில் எனக்கு என்ன சந்தேகம் இருக்கோ நான் ஒரு 20-25 இமெயில் அனுப்பிச்சிருக்கேன். ஸோ இன்னும் பதில் வரலை, வந்துடும்.
அவங்களெல்லாம் பிஸியாக இருக்காங்கல்ல, எல்லாருமே நம்மளை மாதிரி அவ்வளோ ஃப்ரீயாக இருக்காங்க நம்ம சொல்ல முடியாது இல்லையா. நாசர் தெலுங்கு படம்லாம் நடிச்சிட்ருக்காரு, கார்த்தி மணிரத்னம் படம் நடிச்சிட்ருக்காரு, இவர் எல்லாம் பிஸியாக இருக்காங்க. அங்கே வந்து எப்போவுமே நடிகர் சங்கத்தில் ரொம்ப யார் போனாலும் எப்போவுமே சந்திக்கக்கூடியவர் பாலமுருகன்கிற ஒரு ஜென்ரல் மேனேஜர், அவர் ஒருத்தர் தான் இருக்கார். இருந்தாலும் அவர் ஜென்ரல் மேனேஜராக இருக்கார் அங்கே. அவரை தான் கேட்கலாம். ஆனால் எனக்கு அவரை கேட்டு பதில் வாங்கிறத விட நம்ம தலைவர் செயலாளர் பொருளாளர்கிட்டேருந்து பதில் வந்தால் சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல நேர்மையாக இருக்கணும்னு ஆசைப்படுவேன். சந்தோஷப்படுத்த ஆசைப்பட மாட்டேன், எல்லாரையும் எப்படியாவது சந்தோஷப்படுத்தணும், அது இல்லை. நேர்மையாக இருந்தால் போகிறோம். சில சமயம் நேர்மை சிலருக்கு கசப்பாகத்தான் இருக்கும். அதுக்காக நான் வந்து வேறு முகமூடியை மாட்டிக்கிட்டெல்லாம் குதிக்க முடியாது. ஸோ என் வாழ்க்கையில் என் தாய் தந்தையர் என்னை எப்படி ஒழுக்கத்தோடு வளர்த்தாங்களோ அதே மாதிரி தான் வெளியிடத்துலேயும் நான் வந்து இருக்க முடியும். அதனால் நான் என்ன ப்ராமிஸ் பண்ணுறதுக்கு என்ன நான் இருந்தேனோ, இன்னி வரைக்கும் நடிகர் சங்கத்தில் யாருக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணால் அதை நான் தீர்த்து வைக்கிறேன். அன்றைக்கி கூட ஒரு ரெண்டு பேருக்கு அவங்க நான் 3 மாதமும் போகிறேங்க, என்னுடைய சப்ஸ்கிரிப்ஷனே வாங்கிக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொன்னாங்க. சரி 11 மணிக்கு வாங்க நான் வரேன்ட்டு நான் போனேன். நான் போனோன்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்களே அப்படின்ட்டு உடனே பாலமுருகன் வாங்கிட்டார். ஏன்னா பாலமுருகன் ரொம்ப நல்லவர், நம்ம நேராக போனால் கரெக்டாக உடனே நல்லபடியாக பண்ணி கொடுத்துருவார். பண்ணி கொடுத்துட்டாங்க. ஏன் சொன்னேன், அவங்ககிட்ட 24 ரூபா தான் வாங்கிக்க போகிறீங்க, அவரை 3 தடவை வர சொல்கிறீங்க, 3 தடவை பஸ் சார்ஜே அவங்களுக்கு 60 ரூபா ஆகுது. நம்ம கொஞ்சம் ஏழை நடிகர்கள், நாடகம் நலிந்த நாடக நடிகர்களை நாம் முதல்ல சொன்ன ப்ராமிஸ் படி கொஞ்சம் கௌரவமாக நடத்தணும். நாம் யாரையுமே அப்படியே சிங்காரித்து மூக்க இருக்கிற மாதிரி பண்ணிடக்கூடாது. அது வந்து கலைஞர்கள் தான் எல்லாருமே. என்ன வித்தியாசம்னா கொஞ்சம் அதிகமாக பணம் வாங்குகிற கலைஞனும் கொஞ்சம் ரொம்ப குறைச்சலாக பணம் வாங்குகிற கலைஞனும் தவிர ஆக மொத்த கலைஞர்கள். சில சமயம் ரொம்ப குறைச்சலாக பணம் வாங்குகிற கலைஞன் மிக உச்சபட்சமாக பணம் வாங்குகிற கலைஞனை விட மிக நல்லா நடிக்கக்கூடியதான் இருப்பான். அவன் ஜாதக ராசி, அவனுக்கு பணம் வரலை அவ்வளோதானே ஒழிய. அவன் குறைச்சலாக பணம் வாங்குகிறானே பஸ்ஸில் வராங்கிறானே அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவர்களை எல்லாம் கொஞ்சம் அசிங்கப்படுத்துகிறதோ இரு என்ன இப்போ அப்படின்லாம் பேசுகிறதோ அவ்வளோ நல்லதில்லை. ராதா ரவி மேலே என்ன கம்ப்ளைண்ட்லாம் சொன்னமோ அந்த கம்ப்ளைண்ட் இங்கே வரக்கூடாது என்பதில் நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன்.